இந்தியாவின் நிதியுதவியுடன் மொரீஷியஸ் நாட்டில் கட்டப்பட்டுள்ள அந்நாட்டின் புதிய உச்சநீதிமன்ற கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன் ஜெகந்நாதும் இன்று கூட்டாக திறந்து வைத்தனர் சிறப்பு பொருளாதார நிதியுதவியாக மொரீஷியஸ் நாட்டுக்கு முன்னூற்று மூன்று மில்லியன் டாலர் நிதியுதவியை இந்தியா வழங்கியுள்ளது இதற்கான ஒப்பந்தங்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கையெழுத்தாயின இந்த நிதியுதவியின் கீழ் மொரீஷியஸ் நாட்டில் ஐந்து முக்கிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவின் நிதியுதவியுடன் மொரீஷியஸில் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையும் மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் முதல்கட்ட பணிகளையும் பிரதமர் நரேந்திர மோடியும் மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன் ஜெகந்நாதும் கூட்டாக திறந்து வைத்தனர் இந்நிலையில் மொரீஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸ் நான்காயிரத்து எழுநூறு சதவீட்டர் பரப்பளவில் பத்து அடுக்கு மாடிகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்நாட்டு புதிய உச்சநீதிமன்ற கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் மொரிஷியஸ் பிரதமர் பிரவீன் ஜெகநாதும் இன்று காணொலி காட்சி மூலம் கூட்டாக திறந்து வைத்தனர் இந்த புதிய உச்சநீதிமன்ற கட்டிடம் இரு நாட்டு நல்லுறவை பிரதிபலிக்கும் அடையாளமாக திகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் பங்களிப்புடன் மொரிஷியஸ் நாட்டில் உச்சநீதிமன்ற கட்டிடம் திறக்கப்பட்டது இரு நாட்டு நட்புறவில் மேலும் ஒரு அடையாளம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் செய்தியில் பதிவிட்டுள்ளார் இந்த முக்கிய திட்டத்தில் பங்கேற்றது இந்தியாவுக்கு கிடைத்த கௌரவம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் புதுகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்